நடந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கும். வீட்டில் என்னாலே பெரிய ப்ராப்ளம். பேசணுமா? அத்தை கிட்ட மட்டும். என்னயா ஃபோன் பண்ண ஆசை பண்ண மாட்டியா? உங்கள் பொண்ணை அங்கே கொண்டு வந்தால் கூட அவன் அங்கே இருக்கோன்னு நினைக்கல சார். என்ன சொல்கிற? அந்த பையன் விடமாட்டான் சார். வெரி பர்சிஸ்டன்ட். மனோஜ் புரியுற மாதிரி சொல்லு. உங்கள் பொண்ணு திரும்பி அந்த பையன் கூட ஓடி போயிட்டேன் சார். என்னையா சொல்கிறேன்? உங்க கூட தானே இருந்தா? இருந்தா சார். பட் இப்போ அவங்க நாலு ஆகுதுன்னு சொல்லு. நான் வேற மாதிரி இந்த மேட்டர் டீல் பண்ணிக்கிறேன் சார். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நான் யோ இதெல்லாம் உனக்கு புரியாதையா? என் பொண்ணை பிடிச்சிக்க கூட்டிட்டு வா. முடியாது. என்ன அந்த பையனோட சேர்த்து என் பொண்ணையை கொண்டுடும். வாட்? என் பொண்ணு அந்த ஊரில் ஒரு பையனோட இருக்கான்றத விட அவன் சத்திட்டான்றதா எனக்கு பெட்டர். ஓகே சார். ஓ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐ கால் யூ பேக். ஹலோ. சார் பையனை லொகேட் பண்ணியாச்சு சார். இந்த சர்வன்களுக்கு தான் இருக்காங்க. நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் சொல்லி ஆள் அனுப்புங்க. இது அன்அஃபிஷியல் டீல்ப்பா. நீ தான் அவன் பசங்களை வச்சு முடிக்கணும். சரி சார். அந்த பசங்க ஃபோட்டோ கொஞ்சம் மெயில் அனுப்புங்க. நான் வச்சுருந்தேண்ணா. ஹலோ அண்ணா, ஃபோட்டோ கொஞ்சம் சூஸ்கோ. சென்னாங்க நோடிக்கொண்டு நேர்த்த சரி பழுவாத நீ தானே பேசணும். இந்த வரண்டா முரளி. ஏய் போனேன். எவ்வளோ நேரம்டா அவனுக்கு வெயிட் பண்ணுறது? வழியில் ஆந்திரா சருக்கு சீப்பாக கிடச்சிது. அதான் ஒரு நாலு பேக்கெட் அச்சுட்டு வந்துட்டேன். என்னடா முரளி ஜாலியாக சரக்கு வச்சு வந்தேன் சொல்கிறேன். சரக்கு வச்சு ஜாலியாக தான் சொல்லுவாங்க. எந்துக்குறா ரே அக்குறையிலே கதும். அவனு 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 வரல. ஒரு பிரச்சனை இல்லை, இதுக்காவா ஏசி போஞ்சேரா.